ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது தி பாய் சீசன் 4 எண்டிங் எக்ஸ்பிளனேஷனை பத்தி. அண்ட் இங்கே இந்த சீசன் மற்ற சீசன்ஸோட கம்பேர் பண்ணையில கொஞ்சம் லேக் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அதோட ஃபினாலேயில நிறைய விஷயங்கள்ல போட்டு உடைச்சு ஒரு ஃபயரான எண்டிங் கொடுத்து அடுத்த சீசனுக்கு லீடா கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் தி பாய்ஸோட எபிசோட் 8 வரைக்கும் பார்க்கல சீசன் 4லனா பார்த்துட்டு வந்து இங்கே கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். அண்ட் அதை பார்த்துருந்தா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன்றது நான் சொல்கிறப்பையும் புரிகிற மாதிரியும் இருக்கும். அதனால அந்த எபிசோட்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஒன் பை ஒன்னாக அந்த எபிசோடில் நடந்த விஷயங்கள் அண்ட் அந்த எண்டிங்கோட எக்ஸ்பிளனேஷன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே ஏ ட்ரெயின் ப்ரீவியஸ் எபிசோடில் ஹோம்லேண்டர் பிட்ரே பண்ணிட்டு போயிடுவான், தன்னோட ஃபேமிலியோட காணாமல் போயிடுவான். அதனால இங்கே வார்டில் ஏ ட்ரெயினுக்கு எடுத்து வச்சிருந்த மூவியான ட்ரெயினிங் வித் ஏ ட்ரெயின் மூவியை கேன்சல் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணாமல். இப்போ கரண்ட்டாக 17ல 4 பர்சன்ஸ் தான் இருக்காங்க. டீப், பிளாக்னார், அப்புறம் ஹோம்லேண்டர், ஃபயர் கேக்கர். அண்ட் ஃபயர் கேக்கருக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சம் சிக்காக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம்ன்றது, இங்கே ஹோம்லேண்டருக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்கணுன்றதுக்காக அவள் நிறைய மெடிசின்ஸ் எடுத்திருப்பாள். அந்த மெடிசின்ஸோட சைட் எஃபெக்ட் தான் அவளுக்கு இங்கே வந்துட்டு வர ஆரம்பிக்குது. போக போக ரொம்ப ஒரு வீக்கான கேரக்டராக இங்கே மாறிட்டு வருவாள். அப்படி இருக்கையில் இங்கே 7ல 4 பர்சன்ஸ் இருக்காங்க. அண்ட் அங்கே ஹோம்லேண்டர், அதுக்கப்புறமா ஃபயர் கிராக்கர், விக்டோரியா நியூமன் கூட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அங்கே விக்டோரியா நியூமன் தன்னோட பிரசிடென்டான சிங்கருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்த பேசுகிறக்காக வந்திருப்பா. ஆனால் அங்கே ஹோம்லேண்டர் பிரேக் டவுன் ஆகி விக்டோரியா நியூமனோட ஐடென்டிட்டியை ரிவால் பண்ணிடுவான் லைவில் வச்சு பப்ளிக்காக. அண்ட் அங்கே அந்த லைவில் தன்னோட லேசர் பீமை விக்டோரியா மேலே ஷார்ட் பண்ணுவான். அவன் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்றத இங்கே வெளி உலகத்துக்கு வெளிக்காட்டிடுவான். அங்கே ஹோம்லேண்டர் தன்னோட லேசரை விக்டோரியா மேலே அட்டாக் பண்ணையில் இங்கே விக்டோரியாவுக்கு எந்த ஒரு இன்ஜுரின்றதுமே ஆயிருக்காது. அதுக்கான காரணத்தை எபிசோட் 1 காமிச்சிருப்பாங்க. சீசன் 4 எபிசோட் 1 விக்டோரியா நூமனை வந்துட்டு கன்னால் ஷார்ட் பண்ணுவான் பட்சர். அதுக்கப்புறமா ஹியூயி ஒரு ஆசிடையுமே ஊற்றுவா, அது எதுவுமே அவளை அஃபெக்ட் பண்ணாது. அப்போவே அவளோட ஸ்கின்ன்றது ரொம்ப ரஃபாக இருக்கும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அஃபெக்ட் ஆகுதுன்றதை காமிச்சிருப்பாங்க. அண்ட் இங்கே ஹோம்லேண்டரோட அந்த ஐபீமுக்கு கூட இன்னும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் விக்டோரியாவோட அந்த ஸ்கின்ன்றது. அப்படி இருக்கையில் இங்கே விக்டோரியாவுக்கும் ஹோம்லேண்டருக்கும் இடையில ஒரு சின்ன கிளாஷ் வரும். ஏன்னா ஹோம்லேண்டர் இந்த மாதிரி அவளோட ஐடென்டிட்டியை காட்டி கொடுத்ததுக்கு, அப்போ ஹோம்லேண்டர் இங்கே நம்ம தான் இந்த வேர்ல்டை ரூல் பண்ண போகிறோம், நீ எதுக்கு பிரசிடென்ட் ஆக போகிற, நம்ம மேக் பண்ணுறது தான் ரூல்ஸ், எல்லாத்தையுமே நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்குவோம். அப்போ அதுக்காக அதை எதிர்த்து நிறைய பேர் வருவாங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கல, அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பான். அதுக்கான காரணம் இங்கே என்னென்னா, இந்த சீசனில் ப்ரீவியஸாக காமிச்சிருப்பாங்க, சேஜ் வந்துட்டு இந்த டெக்னைட்டோட ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருப்பாள். அதில் டெக்னைட் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு கண்ட்ரியை சுற்றி நிறைய ப்ரெசன்ஸுன்றது இருக்குது, அதை ஹோம்லேண்டர் கேட்டிருப்பாருன்னு. இங்கே ஹோம்லேண்டரை எதிர்த்து வரக்கூடிய எல்லாரையுமே அவன் வந்து பிரிஷனில் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அதுக்காக தான் டெக்னைட்டில் மீட் பண்ணி அவனோட ப்ரெசன்ஸோட எல்லாத்தோட ஹேண்டிலையுமே ஹோம்லேண்டர் இங்கே எடுத்திருப்பான். அதே சமயத்தில் இந்த விஷயன்றது நியூஸ்லலாம் பரவ ஆரம்பிக்குது, கண்ட்ரியை சுற்றி ஒரு மிகப்பெரிய கலவரம்ன்றது கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. பிரசிடென்ட் சிங்கரும் இங்கே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறான், இந்த மாதிரி இது ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டி, அவளோட ஐடென்டிட்டிலாம் மறைச்சது, அண்ட் எலெக்ஷன்லாம் திருப்பி ரீஎலெக்ட் பண்ணணும், அண்ட் நான் இறந்து போனேன்னா அதுக்கு காரணம் அது விக்டோரியா நியூமன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே பாய்ஸ் சைடில் இருந்து அவங்க டீம்லேருந்து ஹியூயி விக்டோரியா நியூமன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவனோட ஆர்டரை எடுத்து பார்க்குறான். ஆனால் அதை சேஃப் ஃபிக்டர் ஆனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெலிட் பண்ணனால இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நம்ம மதர்ஸ் மில்க் என்ன பண்ணுறான்னா பிளான் பீன்னு சொல்லி இங்கே சிங்கரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒயிட் ஹவுஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. அங்கே யார் இங்கே சிங்கரை கொலை பண்ண வரப்போகிறாங்கன்னு பார்க்கல. ஆனியா இங்கே சேஃப் ஃபிக்டர் இருக்கனால அவள் அங்கே அவனை கொல்ல ட்ரை பண்ணுறா. பட் அந்த அசாசினேஷனில் நம்ம உண்மையான ஸ்டார்லைட் இங்கே வந்து அந்த சேஃப் ஃபிக்டரை கொண்டுட்டு அந்த அசாசினேஷன்லேருந்து சிங்கரை காப்பாற்றுறான். அதே சமயத்தில் இங்கே பேக்ரவுண்டில் நம்ம பட்ஜெட் கேரக்டரை காட்டுறாங்க. அவன் ப்ரீவியஸ் எபிசோடில் பாரில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான், கண்விழிச்சு பார்த்தா இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருப்பான். அப்போ அவனை மீட் பண்ணுறதுக்கு கிரேஸும் வருவான். அண்ட் நியூஸில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க, விக்டோரியா நியூமனோட ஐடென்டிட்டி ரிவால் ஆனது அண்ட் அந்த அசாசினேஷனை பற்றின விஷயங்கள்லாம். அதே சமயத்தில் ரயான் இங்கே பச்சரை மீட் பண்ண வரான், அண்ட் கிரேஸையுமே அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணுறான். இங்கே பச்சர் கூட ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ கிரேஸ் அண்ட் பச்சர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அது என்னென்னா, இங்கே ஹோம்லேண்டர் ரொம்ப ஒரு ஈவிலான கேரக்டராக அவன் இந்த மாதிரி பிளெயினில் நிறைய பேரை கொண்டிருக்கான், அதுக்கப்புறமா வந்துட்டு பெக்காவுக்கு ஒரு தப்பான செயல் பண்ணியிருக்கான், இந்த மாதிரின்னு அவனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ ஹோம்லேண்டரை கொல்லணும்னா அது ஒன்றால் தான் முடியும், உன்னை ட்ரெயின் பண்ணி அவனை நாங்கள் கொல்ல வைக்கணுன்றப்ப ரயான் ரொம்ப கோபமாகலாம், என் அப்பாவே வந்துட்டு நீங்கள் என்னை வச்சு கொல்ல பார்க்குறீங்க, என்னோடய அப்பாவை எப்படி லேப் ரேட்டாக வளர்த்து கொல்ல பார்த்தீங்களோ அதே மாதிரி இங்கே நீ லேப் ராட்டாக வளர்த்து கொல்ல பார்க்குறீங்கன்னு சொல்லி கோவமாயி கிரேஸை ரொம்ப அக்ரெசிவாக தள்ளி விட்டுருவான்.
அதுல கிரேஸோட நெக் வந்துட்டு இதாகி அவள் இறந்தே போயிடுவா. அப்போ அதை பார்த்து கூட ரயான் வந்துட்டு ஃபீல் பண்ண மாட்டான், அதை வந்துட்டு அவன் வந்து தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போவான். இதை பார்த்தவொன்னே தான் பச்சருக்கு அவனோட மைண்ட் செட்டுன்றதே மாறிடும். இங்கே பச்சர் வந்துட்டு ஆல்ரெடி அவனுக்கு ஒரு ஆல்டர் ஈகோன்றது இருக்கும் அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி இந்த சீசனில். அதில் ஜோ கேஸ்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ன்றது பச்சரோட ஒரு ஆல்டர் ஈகோ. அந்த ஆல்டர் ஈகோ என்ன திங்க் பண்ணணும்னா, இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸையுமே நம்ம வந்துட்டு அழிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கும். அண்ட் இங்கே அந்த ஜோ கேஸ்லரோட ஆல்டர் ஈகோவை பச்சரோட பாடியை கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்கு கேட்குற மாதிரி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை பார்த்தோன்னா பச்சர் அந்த ஆல்டர் ஈகோவை தன்னோட பாடியை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு விட்டுருவான். இங்கே பச்சர் வந்துட்டு பெட்டத்தில் இருப்பான், அதாவது வந்துட்டு சாகப்புற நிலைமையில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக மாறியிருக்கானே, இங்கே என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இங்கே அவனுக்கு கேன்சர்னு வந்ததுக்கப்புறம் அந்த காம்பவுண்டுக்கு எடுத்துக்கிட்டனால அந்த கேன்சர் செல்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடும். அது அவனுக்கு ஒரு வெனம் மாதிரியான பவரை கொடுத்துருக்கும். அதை தான் லேட்டராகவும் இந்த எபிசோடில் காமிச்சிருந்துருப்பாங்க. இங்கே விக்டோரியா நியூமன் ஹோம்லேண்டரை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பான். அண்ட் ஹோம்லேண்டரும் தன்னோட பொண்ணை வந்துட்டு வாழ்நாள் முழுக்க வழினா என்னன்னு சொல்லி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜோயியை ரொம்ப வந்துட்டு நான் ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லி விக்டோரியாட்ட சொன்னோன்னா, நியூமன் என்ன பண்ணுவான்னா ஹியூயிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி நான் சரண்டர் ஆகிறேன், என்னை காப்பாற்ற மட்டும் செய்யுங்கங்குவா ஒரு மீட்டிங்கிறத அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த மீட்டிங்கிறது நடக்குது. அப்போ எம்எம் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் ஃப்ரெண்ட்ஷி கிட்ட, அது என்னன்னா அந்த சூப்பர் ஹீரோஸை கொல்லக்கூடிய வைரஸை ஏதாவது நியூமன் தப்பு பண்ணான்னா அவன் மேலே இன்ஜெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. நியூமன் இங்கே தன்னோட பொண்ணோட பாய்ஸ் டீமை மீட் பண்ணுறதுக்கு வந்திருப்பா. அதே சமயத்தில் அன்எக்ஸ்பெக்டடாக பச்சரும் இங்கே என்ட்ரி கொடுத்து நியூமனை தன்னோட டென்டக்கிளை வச்சு கொள்வான். அதாவது அவனோட உடத்துலேருந்து நிறையா டென்டக்கிள்ஸாக வர மாதிரி இருக்கும். இதை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், என்னென்னா பச்சருக்கு அந்த கேன்சரோட செல்லுன்றது இருக்குல்ல, அது அந்த காம்பவுண்ட் வியோட பவரோட மிக்ஸ்டப் ஆகி ஒரு பவர்ஃபுல்லான செல்லாக மாறினால அவனுக்கு உள்ள வெனம் மாதிரி எப்படி நம்ம டாமாடியோட வெனம் அவனை வந்துட்டு வெளியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி அந்த செல்லுன்றது அந்த பவர்ஸோட மிக்ஸ்டப் ஆகி இந்த பவர்ஸ் இப்போ நம்ம பச்சருக்கு கிடச்சிருக்குது. அண்ட் இங்கே அவன் ரொம்ப ஓவர் பவர்டு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. விக்டோரியா நியூமனை வந்துட்டு சாகடிப்பான். அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் ஸ்டார் லைட் அதுக்கப்புறமா கிண்ணுக்கோவுமே வந்துட்டு சைடில் அட்டாக் பண்ணி நீங்கள் ஏதாவது மூவ் பண்ணிங்கன்னா அட்டாக் பண்ணிடுவேன்ற மாதிரி பண்ணியிருப்பான். இந்த இடத்துல ஒரு பச்சர் வந்துட்டு ரொம்ப ஈவிலான அண்ட் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக மாதிரி இருக்க மாதிரி காமிப்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கிட்டே போய் அந்த வைரஸையும் எடுத்துப்பான், எடுத்துட்டு அங்கேருந்து நான் வெளில போகிறேன்ட்டு போவான். அண்ட் நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னா ஜாயின் பண்ணிக்கிறான்னு சொல்லி அவனோட ஸ்டைலில் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புவான். இங்கே அவன் எங்கே போகிறான்றதை காமிச்சிருக்க மாட்டாங்க. லேட்டராக ஒரு வண்டியில் அவன் அந்த கன்னோட, அதாவது அந்த வைரஸ் இருக்கக்கூடிய கன்னோட எங்கேயோ போயிட்டுருக்க மாதிரி காமிப்பாங்க கண்ட்ரியை தாண்டி. பட் அவன் எங்கே போகிறான்றதுக்கு கிளியராக காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் அவனுக்கு அந்த பவர்ஸ்லாம் கிடச்சது காரணம்ன்றது அந்த கேன்சர் செல் வந்துட்டு காம்பவுண்ட் வியோட மிக்ஸ்டப் பண்ணான். அண்ட் இங்கே வாட் டவரில் ப்ரீவியஸாக வந்துட்டு எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆஷ்லி கிட்ட இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாம் எலிமினேட் பண்ணணும்னு லிஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை வாங்கி டீப் பார்க்கையில் இங்கே ஆஷ்லியும் தானே நம்ம சேர்த்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதே சமயத்தில் ஹோம்லேண்டரும் ஆஷ்லியும் எலிமினேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறத அந்த கான்வர்சேஷன்ன்றத ஆஷ்லியை விட்டு கேட்டுருவா. பயந்து போய் ஓடி போய் வேகமாக ஹோம்லேண்டரோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் அந்த காம்பவுண்ட் வியை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிப்பார். இங்கே அடல்ட்ஸ்லாம் அதிகமாக அந்த காம்பவுண்ட் வீன்றதை இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம், மோஸ்ட் லைக்லி இறந்து போயிடுவாங்க. பட் இங்கே ஆஷ்லி இறந்து போயிருந்துருக்க மாட்டா, அவளோட விக்கு கீழே விழுவோம். அப்போ அப்படியே வந்துட்டு அவளோட ஹெட் அப்படியே எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி காம்பாங்களே தவிர அவள் இறந்து போயிருக்க மாட்டா. இங்கே விக்டோரியா நியூமன் இறந்து போனதுக்கப்புறம் ஹோம்லேண்டர் தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து உட்கார்ந்துருப்பான் ப்ரோக் ஆகி. அங்கே ஆஷ்லியோட பாடின்றதே இருந்திருக்காது. இங்கே ஆஷ்லி இறந்து போயிருந்தா அவளோட பாடின்றது அங்கே இருந்திருக்கும். அப்படி பார்க்கல ஆஷ்லிக்கு பவர்ஸ் தான் இங்கே கிடச்சிருக்குது. அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி இங்கே எஸ்கேப் ஆகி எங்கே போனான்றதை காமிச்சிருக்க மாட்டாங்க. மோஸ்ட் லைக்லி ஏ ட்ரெயினை தேடி போயிருக்கலாம், ஏன்னா ஏ ட்ரெயின் ஒரு ஆள் தான் இங்கே ஆஷ்லிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் எனிவே இங்கே ஹோம்லேண்டர் விக்டோரியா நியூமன் இறந்து போன அந்த நியூஸை அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து பார்ப்பான், ரொம்பவே ப்ரோக் ஆகி உட்காந்துருப்பான். அப்போ தான் சேஜ் அங்கே ரிட்டர்ன் ஆகலாம். இங்கே சேஜ் வந்துட்டு ப்ரீவியஸாக எபிசோட்ஸில் ஹோம்லேண்டர் துரத்தி அடிச்சிருப்பான். பட் அவளோட என்ட்ரியை பார்த்து ரொம்ப வந்துட்டு எமோஷன் ஆயிடுவான், நான் அவனை குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்ச திருப்பி வந்திருக்கேன்னு. இங்கே சேஜ் வந்ததுக்கான காரணம் அவள் ஹோம்லேண்டரை விட ஹியூமன்ஸை ரொம்பவே வெறுப்பா. அதை விக்டோரியா நியூமன்ட்டெல்லாம் வந்துட்டு கன்வே பண்ணியிருப்பா, இந்த மாதிரி கிராண்ட்மாக்காக ஒரு மெடிசன் வந்து கிரியேட் பண்ணேன், பட் அதை ஒயிட் ஃபோக்ஸ் வந்துட்டு ட்ரக் ரைட்ஸ்லாம் வச்சு என்னை ஏமாத்தினாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி. அண்ட் ஹியூமன்ஸை எலிமினேட் பண்ணணும்னு அவள் தான் ஹோம்லேண்டரை விட ரொம்ப ஈகராக இருப்பாள். அதனால தான் இங்கே வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், நியூமன் கன்ஃபார்மாக இறந்து போவா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும். ஆனால் இங்கே இதுக்கப்புறமா தான் நம்மளோட பிளேன்றதே இருக்குது.
நம்மக்கிட்ட ஒரு பப்பட் பிரசிடென்ட் இருக்கான், நம்மக்கிட்ட இந்த கண்ட்ரின்றது வரப்போகுது, நம்ம இப்போ ரீயூனியன் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி, இதுக்கடுத்து தான் ஃபேஸ் டூ இருக்குன்னு சொல்லி சேஜ் அங்கே ஹோம்லேண்டர்கிட்ட கன்வே பண்ணுவாள். இங்கே இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி சேஜ் பிளான் பண்ணியிருப்பா. நியூமன் இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு நியூ பப்பட் பிரசிடென்ட்டை கொண்டு வரலாம், அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம்னு சொல்லி அதே மாதிரி ஒரு பப்பட் பிரசிடென்ட்டை இங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவனும் இங்கே ஹோம்லேண்டர்கிட்ட தான் எல்லாருமே வந்து ரிப்போர்ட் பண்ணணும், எல்லா சூப்பர் ஹீரோஸும் சரி எல்லா மிலிட்ரி எல்லாமே ஹோம்லேண்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவான். அதுக்கப்புறமா ஹோம்லேண்டர்கிட்ட அந்த சிஏஓட கண்ட்ரோலாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலாக இருக்கட்டும், இந்த கண்ட்ரியோட எல்லா கண்ட்ரோலுமே அவங்ககிட்ட கிடச்ச மாதிரி இந்த எபிசோடுன்றதே வந்துட்டு ஹோம்லேண்டருக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுதான் காமிக் புக்லேயும் நடக்கும், ஆனால் நிறைய சேஞ்சஸ் பண்ணி இங்கே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து ஹோம்லேண்டரோட அந்த பப்பட் பிரசிடென்ட் ஆனதை பார்த்து பாய்ஸ் டீம் இங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு. அப்போ எம்எம் தன்னோட ஃபேமிலி இருக்கிற கண்ட்ரிக்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அண்ட் இங்கே ஹியூயே அதுக்கப்புறமா ஆனிக்கிட்ட வந்துட்டு கனடா பாஸ்போர்ட் கொடுப்பான், அண்ட் கிமிக்கோ ஃப்ரெஞ்சு கிட்ட வந்துட்டு ஃப்ரான்ஸ் பாஸ்போர்ட் கொடுப்பான். எல்லாரும் ஒவ்வொரு வழியில் போக ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிமிக்கோ அண்ட் ஃப்ரெஞ்சு ஒரு ஷிப்பில் ஏற போகையில் அவங்கள ஜென்னி டிவி சீரீஸில் இருந்த கேட்டதுக்கு அப்புறமா சாம் ரெண்டு பேரும் வந்து பஸ்டட் பண்ணிடுவாங்க. அங்கே கேட் ஃப்ரெஞ்சியோட காதுகிட்ட போய் நீ அந்த வேனுக்குள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிடுவா. அதனால ஃப்ரெஞ்சி வந்துட்டு அந்த வேனில் போய் ஏறுவான். அதே சமயத்தில் கிமிக்கோ வந்துட்டு சாம் பஸ்டட் பண்ணிடுவான். அங்கே தான் ஃபர்ஸ்ட் இந்த டிவி சீரீஸ்லேயே கிமிக்கோ ஒரு வேர்டுன்றதை பேசியிருப்பா, நோன்னு சொல்லி பேச ட்ரை பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி போகாதான்றதுக்காக நோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். பட் ஃப்ரெஞ்சி கேட்டோட அந்த ஸ்பெல்னால அந்த வேனுக்குள்ளே ஏறிடுவான். அதுக்கடுத்து இந்த சைடு ஆனி அதுக்கப்புறமா ஹியூயி தப்பிச்சு போயிட்டு இருக்கல ஒரு ஷிப்புன்றது ரோட்டில் விழுவோம். இங்கே சிண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் அவங்க ரெண்டு பேரையும் வந்து பஸ்டட் பண்ண பார்ப்பான். இந்த சிண்டின்னு சொல்லக்கூடிய கேரக்டராக சீசன் டூவில் காமிச்சிருப்பாங்க. ஒரு அசேலமில் நிறையா ரோகா இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ்லாம் அடைச்சி வச்சிருப்பாங்க. அதில் இந்த சிண்டின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அவள் தப்பிச்சு போனதுக்கப்புறமா வாட்டே அவளை தேடிலாம் வந்துட்டு இருக்கிற மாதிரி நியூஸ்லலாம் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே ஹோம்லேண்டர் அவனோட பொசிஷனுக்கு வந்தனால எல்லா சூப்பர் ஹீரோஸையுமே தன்னோட பக்கம் கொண்டு வரணுன்றக்காக இப்படி ரோகா இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸுமே யூஸ் பண்ணிக்கிறான். அண்ட் இங்கே எம்எம் தப்பிச்சு போயில லவ்ஸாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீவியஸாக சீசன்ஸில் வந்து அதே அசேலமில் இருந்த ஒரு சூப்பர் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இங்கே வந்து எம்எம் பஸ்டட் பண்ணுறான். இந்த மாதிரி பாய்ஸ் டீம் எல்லாருமே பஸ்டட் ஆகுறாங்க, பட்சர் எங்கேயோ போகிறான், அதோட வந்துட்டு இந்த சீசன் எண்டாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூப்பர்பான எண்டிங். இந்த சீசன் ரொம்ப லேகாக இருந்துச்சு, ஸ்டார்டிங் எபிசோட்ஸ் நல்லா இருந்துச்சு, அடுத்தடுத்து நிறையா வியர்டான ஸ்டெப்லாம் இருந்து ஸ்டோரியை விட்டு வெளில போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபைனலாக நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக இந்த எண்டிங் எபிசோடாக மாற்றிருக்காங்க. அண்ட் இங்கே இதில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்கும், அதை தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம், அதுலேயும் நிறையா விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இனிமேல் அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்துட்டு எண்டிங்கோட ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இங்கே நிறைய விஷயங்களை நான் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன் அந்த எபிசோடில் நடந்ததை. இருந்தாலும் ஏதாவது மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட தியரிஸ் தாட்ஸ் அண்ட் அடுத்த சீசனில் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே இந்த சீசனோட எண்டாகல, இதுக்கடுத்து இதில் இருந்து தான் ஜென்வி டிவி சீரீஸோட சீசன் டூன்றது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டிவி சீரீஸோட ஷோரன்னர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்வியோட சீசன் டூவில் இந்த சீசனுக்கு அப்புறமா என்ன நடக்குன்றது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஹோம்லேண்டர் அண்ட் இங்கே அவன் தன்னோட கண்ட்ரியவே அந்த கைக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா என்னென்ன பண்ணுறான்றலாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேட்டதுக்கு அப்புறமா சாம் இங்கே என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்றதும் அந்த டிவி சீரீஸில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக கொண்டு வருவாங்க. ஜென்வி சீசன் ஒன்னில் இருந்த அந்த ஹீரோஸ் டீமும் என்னாச்சுன்றதெல்லாம் அந்த டிவி சீரீஸில் எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவ்வளோதான் கைஸ், இதான் வந்துட்டு இந்த பாய் சீசன் ஃபோர் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இங்கே இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சு பீஸ் அவுட்.